மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாயச்சதுரம் பற்றி பார்க்க போகிறோம், மாயச்சதுர புதிர் பற்றி பார்க்க போகிறோம். மாயச்சதுரம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் மேஜிக் ஸ்கொயர் அப்படின்வாங்க. ஸோ மேஜிக் ஸ்கொயர்ன்றது பார்த்திங்கன்னா எப்படி கூட்டாலும் ஒரே டோட்டல் வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது வந்துட்டு ஒரு 8×8 மாயச்சதுரம். 8×8 64, 1 to 64 நம்பர் வரைக்கும் இதில் இருக்குது. ஒவ்வொரு நம்பரும் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ 31 இங்கே வந்துச்சுன்னா வேற எங்கேயும் 31 வராது, 48 இங்கே வந்துச்சுனாக்கா வேற எங்கேயும் 48 வராது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்படி கூட்டினா 260, இப்படி கூட்டினா 260, அப்புறம் இப்படி கூட்டினா 260, இப்படி கூட்டினா 260, இப்படி வரும் இதில், சரிங்களா? ஸோ அது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 4x4 மேஜிக் சப்ஸ்கொயர் இருக்குது. இது வந்துட்டு டோட்டலாக 8x8 இது. ஆக்சுவலாக இந்த 8x8க்குள்ளே 4 4x4 இருக்குது. இது ஒரு 4x4, இது ஒரு 4x4, இது ஒரு 4x4, அப்புறம் இது ஒரு 4x4, சரிங்களா? இது எப்படின்னாக்கா இந்த 4 கூட்டினா 130 வரும், 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 சரிங்களா? ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 நம்பர் ஒரே கலரில் இருக்கக்கூடிய 4 நம்பர் கூட்டினா 130, இது 130, இது 130, இது 130 வரும். சென்டர் 2x2 இதுவும் 130 வரும். இந்த சப்ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும், இந்த சப்ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும், இந்த சப்ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும், அண்ட் இந்த சப்ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் பொது விதி, சரிங்களா? ஒரே ஒரு ரோ காலம் மாத்திரம் பார்த்துருவோம், ரோ காலம் டயகனல் பார்த்துருவோம், பார்த்துட்டு நம்ம போகலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 62, 62 35 எவ்வளோ? 97, 97 31 128, சரிங்களா? அப்புறம் ப்ளஸ் 128 ரெண்டு சேர்த்திங்கன்னா 130, இது 130, இதை கூட்டுங்க. 58 39, 58 39 எப்படி கூட்டலாம்? 57 ப்ளஸ் 40 கூட்டலாம். ஸோ நியரஸ்ட் 10 கொண்டு வந்துடுங்க அது. ஸோ 57 40 கொண்டீங்கன்னா 97 வந்துடுது, 97 27, 97 ப்ளஸ் 7 104, 104 ப்ளஸ் 20 124, 124 ப்ளஸ் 6 130. ஸோ இது 130, இது 130, டோட்டலாக 260, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் பார்த்துருவோம், 40 ப்ளஸ் 27 67, 67 26, 67 ப்ளஸ் 6ங்கிறது 73, 73 ப்ளஸ் 20 அப்படிங்கிறது 93, 93 ப்ளஸ் 37 130. ஸோ இது 130 வந்துச்சு. ஸோ இதை பார்ப்போம், 48 ப்ளஸ் 19, 48 ப்ளஸ் 19 வந்துட்டு 47 ப்ளஸ் 20 மாற்றிக்கலாம். 47 ப்ளஸ் 20னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 67, 67 ப்ளஸ் 18 67 ப்ளஸ் 8, ஸோ 67 ப்ளஸ் 8 75, 75 ப்ளஸ் 10 85, ஸோ 85 ப்ளஸ் 45 பார்த்தீங்கன்னா 130. ஸோ இது 130, இது 130, டோட்டலாக 260. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னல் பார்த்துருவோம், 1 ப்ளஸ் 35 36, 36 30 66, 66 64 130. ஸோ இது 130 வந்துச்சு. இதை பார்த்துருவோம், 13 47 60, 60 ப்ளஸ் 18 78, 78 ப்ளஸ் 52 130. ஸோ இது 130, இது 130, 260 வந்துச்சு. ஸோ ஒரு ரோ ஒரு காலம் ஒரு டயக்னல் பார்த்துட்டோம் நம்ம, சரிங்களா? இதில் இதில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் 260 தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 சேர்த்தா 130 தானே, இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று செக் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இது 130 பார்த்துட்டோம். ஸோ இதே போல் இது ஒன்று பார்த்துருவோம், 36 31 பார்த்தீங்கன்னாக்கா 67, 67 30 97, 97 33 130. ஸோ இது 130, ஆல்ரெடி இதை செக் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ ஒரே ஒரு டயக்னல் பார்த்துருவோம், இது பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி, சரி? ஒன்று இதை இதை வேணால் பார்த்துருவோம், 61 ப்ளஸ் 31 92, 92 36 126, 126 ப்ளஸ் 4 130, சரிங்களா? ஸோ அதே போல் ஒவ்வொரு கலரும் செக் பண்ணிடலாம். ஸோ 36 61 எவ்வளோ? 97, 97 ப்ளஸ் 2 99, 99 ப்ளஸ் 31 130. ஸோ இந்த கலர் பார்த்துட்டோம், அப்புறம் இந்த கலர் பார்க்கறதுனா பார்த்துலாம், சரி? எல்லாத்துலேயும் ஒரே கலரில் கூட செக் பண்ணிக்கலாம், 30 ப்ளஸ் 3 33, 33 ப்ளஸ் 64 = 97, 97 33 130. ஸோ இது 130 வந்துடுச்சு. இதை பாருங்கள், 63 34 = 97,
97 29 is equal to 96 plus 30 126 126 plus 4 130 சரிங்களா அப்புறம் இத பாருங்க 1 plus 32 33 33 plus 35 68 68 62 130 சோ ஒவ்வொரு கலரும் செக் பண்ணிட்டோம் நம்ம 130 130 கொடுக்குது சென்டர் 2 by 2 பார்க்கணும் 35 plus 31 66 66 30 96 96 34 130 சோ இது பாத்தீங்கனா இது 130 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 சென்டர் 2 by 2 also 130 இந்த சப்ஸ்கிரைபர் இப்படி தான் இருக்கும் 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 சரிங்களா சோ இந்த ரூல்ஸ் பேசிக்கலா தெரிஞ்சாதான் நீங்கள் மேஜிக் ஸ்கொயர் பசில்ஸை சால்வ் பண்ண முடியும் இந்த மேஜிக் ஸ்கொயர் பசில் சால்வ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ன்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு கணக்கில் உங்கள் கணக்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் ஃபஸ்ட்டு போகும் எல்லாமே மனக்கணக்காகவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க மனக்கணக்காக பண்ணும்போது உங்களுடைய டிபெண்டன்ஸ் ஆன் கால்குலேட்டர்ஸ் கம்மியாகிடும் சரிங்களா கணக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் உங்களை விட்டு போயிடும் ஸோ இதுதான் சரிங்களா இப்போ நம்ம அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் நம்ம ஒரு பசில் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸோ நன்றி வணக்கம்